ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி ஜிடிஎஃப்ல நம்ம டோனி ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினுக்கும் சின்சானுக்கும் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அயன்மேன் சூட்டை வந்து அப்கிரேட் பண்ணி தரணுமா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ண அந்த ஷூட் பார்த்தீங்கன்னா அது பேஸ் ஃபார்மில் இருந்து அல்டிமேட் ஃபார்முக்கு மாறுமா. ஸோ அந்த டாஸ்கெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரோ ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா பல்லாஸ் கேங்கையும் அடித்து தூக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டாஸ்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து அயன்மேன் சூட்குள்ளே இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாஸோட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸோட க்ரோ ஸ்ட்ரீட்டு. க்ரோ ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நாய் முதற்கொண்டு பல்லாஸோட கேங்காக தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கார்லேருந்து ஒருத்தன் வரான். ஸோ அவனை வந்து கொன்றுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கார்லேருந்து தான் நிறைய பல்லாஸ் கேங் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அட்டாக் பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேறு பவரை வந்து யூஸ் பண்ணுவோம். சூப்பரான பவர் கைஸ், இங்கே பாருங்க கைஸ், ஒரு அடியில் அந்த இடமே பறந்து விழுந்துருது. ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ பேஸ் ஃபார்முக்கே இவ்வளோ பவர் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ண இதுக்காட்டிலும் நம்மளுக்கு பவர் வந்து அதிகமாக வரும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் சொன்ன ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ க்ரோ ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா பல்லாஸ் கேங்கையும் வந்து நம்ம தோக்கடிச்சிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் சூட் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த சூட்டை வந்து நீங்கள் ஒரு படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன படம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அதாவது அவெஞ்சர்ஸோட இன்ஃபினிட்டி வாரில் பார்த்தீங்கன்னா நானோடெக் அயன்மேன் சூட்டு தான் அது. ஸோ இப்போ வந்து நம்ம டோனி ஸ்டார்க் வந்து நம்மக்கிட்ட வந்து ரெண்டாவது டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அயன்மேன் சூட்டை வச்சு நம்ம ஹல்க்கை வந்து தோக்கடிக்கணுமா. ஸோ ஹல்க் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆண்டர் சிட்டியை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காராம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஹல்க்குக்கும் வந்து சண்டை வந்துருச்சு. ஒன்றா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்க்கு வந்து நம்ம அயன்மேனை போட்டு அடி அடின்னு துவைச்சிக்கிட்டு இருக்கார். துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சிக்கிட்டு இருக்காரு. ஓகே கைஸ், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். நம்ம அட்டாக் வந்து கொடுத்துட்டு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து நம்மளால் அடிக்க முடியல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து நம்மளை வந்து உடுற மாதிரி தெரியல. ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டோம். ஓ நோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்க் குதிச்சதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பறந்து கீழே விழுந்துட்டோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஹல்க்கை தோக்கடிக்கிறதுக்கு நம்மளோட முக்கியமான ஒரு பவரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் பவரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவரோட ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்க் ரியாக்டரோட பவர் இருக்குது. ஸோ அதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹல்க்கை வந்து தோக்கடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹல்க்கை வந்து தோக்கடிக்கணும். ஸோ தோக்கடிச்சா தான் நம்ம இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு வந்து அப்கிரேட் ஆக முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹல்க்கை வந்து தோக்கடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளோட சூட் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் அயன்மேனை வந்து நம்ம மாறிட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்து டோனி ஸ்டார்க் வந்து ஒரு மூணாவது டாஸ்க் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டாஸ்க்காக. ஸோ இந்த டாஸ்கில் என்ன பண்ணணும்னா நம்ம ரெண்டு தோரை வந்து தோக்கடிக்கணுமா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம சூட் வந்து அப்கிரேட் ஆகுங்கிறாரு. ஸோ ஒரு தோரை தோக்கடிக்கிறதே பெரிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தோரை வந்து நம்ம வந்து தோக்கடிக்கணும். ஸோ இருந்தாலும் சுப்பீரியர் அயன்மேனுக்கு வந்து பவர் வந்து அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபைட்டிங் சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து தோர் வந்தாச்சு. ஸோ ரெண்டு தோரும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து லைட்டிங் ஸ்ட்ரைக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து எந்திக்கே விடலை கைஸ், பின்னாடி இருந்தால் அடிக்கிறாங்க, முன்னாடி இருந்தால் அடிக்கிறாங்க, எங்கேருந்து தாண்டா அடிக்கிறீங்க? ஒரு ஆயுதத்தை வச்சு அடித்தாலே பறந்து விழுதுவோம். இது கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயுதம். ஒரு ஆயுதம் என்னென்னா ஸ்டாம்ப் பிரேக்கர், இன்னொரு ஆயுதம் என்னென்னா கிரேட்டோஸோட லீவியத்தான் ஆக்ஸு. ஸோ நம்ம ஃபயர் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டு தோரையும் அடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ ரெண்டு தோரையும் நம்ம வந்து சமாளித்தே ஆகணும். எங்கேருந்து தான் அடிக்கிறீங்க சொல்லுங்கடா,
பின்னாடி இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மறைஞ்சு மறைஞ்சு அடிக்கிறேன் இல்லையா? ஒருத்தன் என்னன்னா முன்னாடி இருந்து அடிக்கிறான், இன்னொருத்த என்னன்னா பின்னாடி இருந்து அடிக்கிறான், ஒருத்த மண்டையிலேருந்து அடிக்கிறான், ஒருத்த ஓடி வரான், இன்னொருத்த தப்பிச்சு போகிறான். ஸோ இருந்தாலும் நம்ம ஃபயர் பிளாஸ்ட்னால தான் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த பவர் வந்து யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம தோரை வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியல. ஸோ கரெக்டாக வந்து யூஸ் ஆகிருச்சு. அது பார்த்தீங்கன்னா தோரை வந்து தூக்கி போட்டுருச்சு. ஸோ எங்கேருந்து ஏன் அடிக்கிறீங்க? பின்னாடி இருந்து அடிக்கிறேங்களே. செட் இவங்களை தோக்கடிக்கிறக்குள்ள நம்ம செத்துருவோம் போல இருக்கு. இதே மாதிரி பழைய அயன்மேன் சூட்டாக இருந்தால் நம்ம தோத்துருப்போம். சுப்பீரியர் அயன்மேனால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டு தோர்ட்டந்து. ஓகே கைஸ், வேறு ஏதாவது பவர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம ஃபயர் பிளாஸ்டே யூஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் அதுலேருந்து தான் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கோம். இல்லைனா இவங்க தூக்கி போட்டு நம்மளை வந்து மிதிச்சிருவாங்க. ஓகே கைஸ், இந்த இடத்த விட்டு நம்ம வந்து வேறு இடத்துக்கு போவோம். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தனை அடிக்கிறதே நம்மளால் முடியல. இல்லை, ரெண்டு பேரும் லைட்னிங் ஸ்ட்ரைக்கை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவனையாவது ஒருத்தனை தோக்கடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஈஸியாக வந்து அடுத்தவனை தோக்கடிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளான் வந்து போட்டே ஆகணும். ஒருத்தனை வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். யாராவது விடுங்கடா, என்னைய தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம் கைஸ், சூப்பீரியர் அயன்மேனு சூட்டை அப்கிரேட் பண்ணுறேன்னு ஒரு டாஸ்க்கு கொடுத்து டோனி ஸ்டார்க்கு நம்மளை வச்சு செஞ்சிட்டாரு. ஓ நோ கைஸ், இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னே தெரியல. சும்மாவே அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது போல இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம முடிஞ்சது செஞ்சே ஆகணும். எவனையாவது அடித்து தொலைண்டா, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அடிக்கிறீங்களடா. டே, ஒருத்தனை டார்கெட் பண்ண விடுங்கடா, ஒருத்தனை அடிக்க விட மாட்டேங்கிறேன். வேறு வழியே இல்லை, எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஃபயர் பிளாஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா எவனையும் ஜெயிக்க முடியாது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தோரை வந்து தோக்கடிச்சிட்டோம். ஸோ அவரை வந்து தோக்கடிச்சனால நம்மளுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாகிருச்சு. ஸோ ஒரு தோர் வந்து தோத்தாச்சு. ஓகே கைஸ், இன்னும் ஒரே ஒரு தோறு தான். ஸோ அவரை தோக்கடிச்சிட்டோன்னா நம்ம இந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணிடுவோம். வாடா 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 வாடா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட சுத்தியில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்டாம்ப் பிரேக்கரோட பவர் வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த தோர் என்னென்னா கீழே விழுந்துக்கிட்டு இருக்காரு. ஓகே கைஸ், இதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட பவர் என்னன்னு காட்டணும். ஸோ நம்ம ஹல்க்கை தோக்கடித்த மாதிரி அதே ஆர்க் ரியாக்டர் பவர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓன கைஸ் காணாமல் போயிட்டான், ஆளை காணாம். ஐயோ, பின்னாடி வந்து அடிச்சிட்டான் கைஸ். இவனை தோக்கடிக்கிறக்குள்ளே நம்ம ஜோலி முடிஞ்சிடும் போல. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்க் ரியாக்டர் ஜெயிச்சிருச்சு கைஸ். நம்ம வந்து தோக்கடிச்சிட்டோம் நம்ம தோரை. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆர்க் ரியாக்டருக்கு தான் கைஸ் இருக்கிறதுலே பவர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சுப்பீரியர் அயன்மேன் வந்து நம்ம தோரை வந்து தோக்கடிச்சிட்டாரு. ஸோ ரெண்டு தோரையும் நம்ம வந்து தோக்கடிச்சிட்டோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மூணு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா நம்ம க்ரோ ஸ்ட்ரீட்டை வந்து காப்பாற்றிட்டோம். ஸோ செகண்ட் டாஸ்கில் வந்து ஹல்க்கை வந்து ஜெயிச்சிட்டோம். மூணாவது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பயங்கரமான டாஸ்க்கு, ரெண்டு தோரை வந்து தோக்கடிக்கணும். ஒரு தோரை ஜெயிக்கிறதே பெரிய விஷயம், நம்ம ரெண்டு தோரை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டோனி ஸ்டார்க்கு கிட்ட போவோம். நம்ம சூட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக அப்கிரேட் பண்ணிட்டோம். ஸோ அவர் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுப்பீரியர் அயன்மேன் அளவுக்கு வந்து நம்ம சூட்டை வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இந்த டாஸ்க் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.